வணக்கம் மக்களே, வாலிபாய் ஐஏஎஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் பிரே. சோ இந்த போட்டோ பார்த்திருப்பீங்க, இது வந்து நம்மளுடைய பங்களாதேஷ் ஃபேன்ஸ். நம்ம வந்து செல்லமா புலிக்குட்டிஸ் அப்படின்னு அழைப்போம், சரிங்களா? இவங்க ஏன் சார் சோகமா இருக்காங்க, ஏன் சோகமா இருக்கக்கூடிய போட்டோவை போட்டிருப்பீங்க அப்படின்னா, நாமளும் பங்களாதேஷும் ஒண்ணுதான் சார். நாம இந்தியா, அவங்க பங்களாதேஷ் எப்படி சார் ஒண்ணுதான்? நான் சொல்ல வர்றது நாம அப்படிங்கிறது போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அந்த படை, அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள், அந்த மாணவிகள், அவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி, பங்களாதேஷும் நாமளும் ஒண்ணு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், யூபிஎஸ்சியா இருக்கலாம், எஸ்எஸ்சியா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கும், ஒரு அரசு வேலைக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருமே இந்த உலகத்துல ஒரு தனி கேட்டகரி தான். ஏன் அப்படின்னா, நாம மகிழ்ச்சியா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க, என்னப்பா வேலை வெட்டி ஏன் சந்தோஷமா இருக்கேன்பாங்க. நாம சோகமா இருந்தாலும் ஏப்பா வேலை தான்ப்பா கிடைக்கல, வாழ்க்கை எவ்வளவு பெருசு அப்படின்னு 96 ராம் மாதிரி நம்ம வந்து உருட்டுவாங்க. இந்த பக்கம் ஒரு உருட்டு, அந்த பக்கம் ஒரு உருட்டு, அவன் இஷ்டத்துக்கு உருட்டுவான். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீதான் நல்லா இருப்பேங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாம எதுக்கு இந்த போட்டோ வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த போட்டியில இருந்து இந்த இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் 2nd November 2022 நடந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. என்ன சார் விஷயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடக்குது, அதுல இந்தியா வந்து 5 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சு செமிஃபைனலுக்கான வாய்ப்பை கொஞ்சம் பிரகாசப்படுத்திருக்காங்களே ஒளி, செமிஃபைனலுக்கு போயிட்டாங்கன்னு கேட்டா தெரியாது, செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, சரிங்களா? பங்களாதேஷ பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த முழு மேட்சும் நம்ம பங்களாதேஷ பத்தி மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன் சார் அப்படின்னா, நாம ஒரு 184 ரன்கள் அந்த மேட்ச்ல அடிக்கிறோம். 2nd November நடந்த மேட்ச்ல விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் எல்லாருமே அடிச்சு ஒரு 184 ரன்ஸ் வந்து சேர்க்கிறோம். பங்களாதேஷ் பேட்டிங்க்கு வராங்க, அவங்க 6 ஓவர்ல அடிச்ச ரன்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 66 ரன்கள், விக்கெட் இழப்பின்றி 66 ரன்கள் அவங்க எடுக்கிறாங்க. லிட்டன் குமார் தாஸ் அல்லது லிட்டன் தாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பங்களாதேஷ் பிளேயர் மட்டுமே 57 ரன்கள் அடிக்கிறது. 6வது ஓவர் முடியும் போது மழை வருது, எல்லாருமே அவங்க கேம்ப்ல இருக்காங்க. அப்ப டிஎல்எஸ் முறைப்படி வெற்றி பெற, அதாவது 6 ஓவர்களுக்கு அப்புறம் எந்த பந்துமே வீசப்படவில்லை என்றாலும், யார் வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் தான். ஏன்னா 6 ஓவருக்கு டக்வர்த் லூயிஸ் முறைப்படி அவங்க எடுக்க வேண்டிய ஓட்டங்கள், அந்த ரன்கள் எவ்வளவு வேணும் அப்படின்னா 49 ரன்கள் தான் வேணும், 66 ரன்கள் பங்களாதேஷ் எடுத்து வச்சிருக்கு. அதையும் மீறி மழை நிற்குது, மேட்ச் நடக்குது, 14 ஓவர்களாக அந்த மேட்ச் குறைக்கப்படுது, 151 ரன் டார்கெட் கொடுக்கப்படுகிறது, பங்களாதேஷ் தோல்வி அடைந்து இந்தியா வெற்றி அடையும். ஆனா யாரு ஜெயிச்சிருக்கணும்னா, பங்களாதேஷ் தான் ஜெயிச்சிருக்கணும். அவங்க தங்களுடைய இலக்கை விட்டுட்டாங்க. அப்ப அதுக்கும் நமக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, May 21, 2022 குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலமே குரூப் 2 மெயின்ஸ் மொத்தமா கரைச்சு குடிச்ச பங்களாதேஷ் மாதிரி, 6 ஓவருக்கு 66 ரன் பங்களாதேஷ் அடிச்ச மாதிரி, நாம May 21 சாயங்காலமே குரூப் 2 மெயின்ஸ்க்கான எல்லா மெட்டீரியலையும் கலெக்ட் பண்ணி படிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்படி பங்களாதேஷுக்கு மழை பெஞ்சு அவங்களுடைய வெற்றியை தடுத்ததோ அந்த மாதிரி, May 21 இருந்த வேகம் June 21 இல்ல, June 21 இருந்த வேகம் July 21 இல்ல, July 21 இருந்த அந்த தேர்வுடைய எண்ணிக்கை August 21 எழுதவே இல்ல, August 21 எழுதின தேர்வுடைய எண்ணிக்கை September 21 டெஸ்டே எழுதல, September 21 டெஸ்ட் எழுதாம படிச்சுட்டே இருந்தீங்க, October 2022, 21ஆம் தேதி ஒண்ணுமே படிக்கல, November 21 வந்து May 21 அவ்வளவு வேகமா இருந்தமே, ஏன் நவம்பர்ல வேகமா இல்ல? பங்களாதேஷ் சொல்றவங்க நம்மளும் சொல்லுவோம், சார் ரிசல்ட் விடல, வீட்டுல பண பிரச்சனை, என்னை சுத்தி இருக்கவங்க நெகட்டிவா பேசிட்டாங்க, பங்களாதேஷ் பார்த்து தான் புலம்பிட்டு இருக்காங்க, சார் மழை வந்துருச்சு இல்லைன்னு நாங்க ஜெயிச்சிருப்போம், லிட்டன் குமாரதாஸ் வந்து மழை பெஞ்சினால அந்த பிச்சு சிம்பரியா இருந்தாலும் வலிக்கு விழுந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. நாம என்ன பண்றோம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காரணங்களை அடிக்க நம்மளுடைய தோல்வியை மறைக்கிறோம், பங்களாதேஷ் மறைச்ச மாதிரி நம்மளும் மறைக்கிறோம். அவன் 6 ஓவருக்கு 66 ரன் அடிச்சா, நம்ம May 21 எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சாச்சு, குரூப் 2 மெயின்ஸ் எல்லாம் சொல்லா படிச்சு முடிச்சாச்சு. நாம என்ன நினைச்சோம்னா, ஜூன் மாசம் நடக்கும் நினைச்சோம் மெயின்ஸ், ஜூலை மாசம் நடக்கும் நினைச்சோம், இப்ப பிப்ரவரி 2023
மீட்ஸ் நடக்கும் சொன்ன உடனே எப்படி இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மழை பெய்து அவங்களுடைய ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆச்சோ அதே மாதிரி நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. அப்ப டிஎன்பிசி பண்றதெல்லாம் சரியா சார், தப்புதான், மழை பெய்யக்கூடாதுதான், ரிசல்ட் தாமதம் விடக்கூடாதுதான், ஆனா அதுக்காக என்னுடைய வெற்றி தள்ளி போட முடியுமா சார்? மழை பெய்ஞ்சிருச்சு அதனால தோத்து போனேங்கிற பங்களாதேஷ் நம்ம என்ன சொல்றோம் சார்? ரிசல்ட் விடல அதனால நான் மேட்ச் ப்ரிப்பேர் பண்ணலங்கிறோம். ரெண்டுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது. எவன் ஒருவன் நம்முடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறானோ அவனே வெற்றியாகும். பங்களாதேஷ் இன்னைக்குமே அதை செஞ்சதே கிடையாது. அவங்க எந்த மேட்ச் தோத்தாலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய புற காரணங்களை சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர, ஆமா நாங்க தோத்துட்டோம் அவங்க என்னைக்கு ஒத்துக்கிட்டே கிடையாது. நாமளும் அதே நிலைமையில்தான் இருக்கும். நாமளும் பங்களாதேஷும் ஒண்ணுதான். அந்த புலிக்கிட்டி சோகமா இருக்கு, நம்ம சோகமா இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். முகத்தளவுல அவன் சோகமா இருக்கான், நம்ம மனசளவு சோகமா இருக்கும், வெளியில சிரிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். 6 ஓவர் போறது 66 ரன்கள் அடிக்கிறான். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கையில இருந்து விட்டுட்டாங்க. நாமளும் அதெல்லாம் பண்ண போறோம். இனிமேலும் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் பண்ணல அப்படின்னா நாமளும் நம்முடைய வெற்றியை கைகளில் இருந்து நழுவ விடுவோம். சூழ்நிலையை குறை சொல்லலாம், டிஎன்பிசியை குறை சொல்லலாம், சரி மெட்டீரியல்ஸ் குறை சொல்லலாம், படிக்கலன்னு குறை சொல்லலாம், சரி எனக்கு புக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், எந்த பணம் இல்லைன்னு சொல்லலாம், நான் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போறது ரொம்ப கஷ்டமான குடும்பத்துல இருக்கேன், எல்லா காரணமும் அடக்க முடியும். சொல்ல முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. எதா வேணாலும் சொல்லலாம், எவ்வளவு காரணங்களை வேணாலும் கூறிக்கொண்டே சொல்லலாம். ரீசன்ஸுக்கு எண்டே கிடையாது, இட் இஸ் இன்ஃபினிட்டி. எவ்வளவு காரணங்கள் வேணாலும் சொல்லலாம் சார். கரண்ட் போயிருச்சு, மழை பிஞ்சிருச்சு, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, கல்யாணம், காது குத்து, எல்லாம் சொல்லலாம், ஊர்ல திருவிழா, நோம்பி, என்ன வேணாலும் சொல்லலாம். காரணங்களை மட்டுமே சொல்லிட்டு இருப்போம், தோல்விக்கான காரணங்களை எடுக்கவே மாட்டோம். நான் படிக்கல தோத்துட்டு சொல்லவே மாட்டோம், நான் ப்ரிப்பேர் பண்ற டெஸ்ட் ஒழுங்கா எழுதல சொல்லவே மாட்டோம். நாம இந்தியா மாதிரி இருக்கணும். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானாலும், வானிலை எவ்வளவு மோசமானாலும், அதை தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு வெற்றி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்ப வரைக்கும் கமெண்ட்ல சார் இப்படி 140 கேள்வி போட்டிருக்கேன், பாஸ் ஆகணும்னா சான்ஸ் இருக்கா? திரும்ப திரும்ப அதான் கேக்குறீங்க. இப்ப ஏன் நிறைய பேர் கேட்கலாம் சார், இவ்வளவு பேசுறீங்கல்ல, சப்ஜெக்ட் வீடியோ போடலாம்ல, சப்ஜெக்ட் வீடியோ எதுக்கு போடணும்னு நீங்க சொல்லுங்க. எல்லா மெட்டும் உங்க கையில கொடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் கிளாஸ் நடத்தியாச்சு, நீங்க படிக்கணும், எழுதணும். நான் ஏன் இத பேசுறேன்னா, படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில இடத்துல நீங்க டிமோட்டிவேட் ஆவீங்க. அப்படி டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக டெய்லி வீடியோஸ் போடுறோம், டெய்லி உங்களோட இன்டராக்ஷன்ல இருக்கிறோம், உங்களோட தொடர்பு நாங்க இருக்கிறது. காரணம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணும், உங்களை மோட்டிவேட் பண்ணும், நீங்கள் வெற்றியாளனாக மாற வேண்டும்ங்கிற ஒரே நோக்கம் தான். இல்ல சார் நான் சுற்றுப்புற சூழ்நிலைதான் காரணம் சொல்லுவேன் அப்படின்னா, நமக்கும் இந்த பங்களாதேஷ் ஃபேன்ஸுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நாம் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எப்பொழுதும் வெற்றியாளராக மாறவே முடியாது. நீங்கள் அனைவரும் வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதே வலிமை ஐஏஎஸ்னுடைய ஒரே நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்க ப்ரொஃபைல ரெக்கமெண்ட் ஆகும். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.